Good morning students, now computer sir Arumurugan sir pesuren. So okay, nama next path appdin pathinama vandu so nama vandu 6th chapter la vandu nama enna topic paakkrom appdin pathinama vandu open office write rail oru pudhiya aavanathai uruvaakkudal. Open office write rail oru pudhiya aavanathai uruvaakkudal eppadi vandu open office write la vandu oru pudusa vandu oru aavanathai uruvaakka vendum appdin paathomna ஓப்பன் ஆஃபீஸ் ரைட் ரெயில் ஒரு புதிய ஆவணத்தை பல்வேறு வழிமுறைகளில் உருவாக்கலாம். நம்ம வந்து ஒரு ஆவணத்தை வந்து பல்வேறு வழிமுறைகளில் உருவாக்கலாம். ஸோ என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ் இயக்க அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்னப்போ கிளிக் பண்ணோம், ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணோம், ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணோம், ஓப்பன் ஆஃபீஸை கிளிக் பண்ணோம், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை கிளிக் பண்ணோம். இது ஒரு மெத்தட். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளிக் த ஸ்டார்ட் பட்டன், தென் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தென் ஓப்பன் ஆஃபீஸ். லாஸ்ட் என்ன பண்ணோம், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை கிளிக் பண்ணோம், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் விண்டோ ஓப்பன் ஆகிடும். இது ஒரு மெத்தட். அனதர் ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் சென்டர் வரவேற்பு திரையில் இருந்து ஸ்டார் சென்டர் விண்டோஸ் திரை முகப்பில் உள்ள ஓப்பன் ஆஃபீஸ் பணிக்குறியை இருமுறை கிளிக் செய்யவும். எத்தனை முறை கிளிக் செய்வோம், இரண்டு முறை கிளிக் செய்வோம். இரண்டு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது நம்ம வந்து டெஸ்க் டாப் ஸ்க்ரீனில் வந்து டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திரைமுகப்பில் ஓப்பன் ஆஃபீஸ் பணிக்குறியை இருமுறை கிளிக் செய்வோம். ஓப்பன் ஆஃபீஸ்னு ஒரு பணிக்குறி இருக்க முடியும், அதை வந்து எத்தனை முறை கிளிக் பண்ணுவோம், இரண்டு முறை கிளிக் பண்ணுவோம். இப்பொழுது படம் காட்டியுள்ள போல் வரும். இதுதான் வந்து என்னது ஸ்டார் சென்டர் ஸ்டார் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் சென்டர் இந்த ஸ்க்ரீன் பேர் வந்து ஸ்டார் சென்டர். அது பார்த்திங்கன்னா இந்த அப்பாச் அப்படிங்கிறது இந்த கம்பெனி ஓப்பன் ஆஃபீஸுங்கிறது அந்த அப்ளிகேஷன் நேமு ஓப்பன் ஆஃபீஸ். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட் இந்த வரவேற்பு திரை ஸ்டார் சென்டர் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் வந்து வரவேற்பு திரை. இந்த வரவேற்பு திரையை தான் நம்ம என்ன சொல்லலாம்னா நம்ம வந்து வரவேற்பு திரை ஸ்டார் சென்டர் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்டார் சென்டர் என்று அழைக்கப்படுகிறது. ஓப்பன் ரைட்டர் ஓப்பன் ஆஃபீஸின் ஒரு பயன்பாடு ஆகும். ரைட்டர் அப்படிங்கிறது ஓப்பன் ஆஃபீஸில் ஒரு பயன்பாடு தான் வந்து ரைட்டர். நம்ம வந்து ரைட்டரில் நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கும், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ஸ்ப்ரெட் ஷீட்டு, ப்ரெசன்டேஷன், ட்ராயிங், இது எல்லாமே இருக்கும். எனவே ஸ்டார் சென்ட்ரில் உள்ள டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் பணிக்குறியை கிளிக் செய்தோம், இதனை பெறலாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்டார் சென்டர் ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ற பணிக்குறியை வந்து கிளிக் செய்யலாம். ஸோ அல்லது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தட் என்ன மெத்தடு, நம்ம வந்து ஃபைலில் போயிட்டு நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ற கட்டளை பயன்படுத்த வேண்டும். ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் என். அதில் பார்த்திங்கன்னா ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணுறோம், அடுத்து நியூ கிளிக் பண்ணுறோம், அடுத்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுறோம். இப்போ நியூவாக ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் என்ன. சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு வந்து விசைப்பலகை குறுக்கொலி. இதை வந்து விசைப்பலகை குறுக்கொலி கண்ட்ரோல் ப்ளஸ் என்ன. நம்ம வந்து ஒரு நியூவாக வந்து ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் என் என்ற விசைப்பலகை குறுக்கொலி பயன்படுத்தியும் ஒரு புதிய ஆவணத்தை உருவாக்கலாம். விசைப்பலகை குறுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் என் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது ரைட்டர் ஜன்னல் திரையின் பாகங்கள். ஸோ என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன். ஸோ ரைட்டர் ஜன்னல் திரையினுடைய பாகங்கள் என்னென்ன என்னென்ன பாகங்கள் இருக்குது ரைட்டருடைய ஜன்னல் திரையின் பாகங்கள். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் ஜன்னல் திரை ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன பாகங்கள் இருக்குன்னா தலைப்பு பட்டை டைட்டில் பார், பட்டிப்பட்டை மெனு பார்,
செந்தர கருவிப்பட்டை ஸ்டாண்டர்ட் டூல்பார், வடிவுட்டல் கருவிப்பட்டை ஃபார்மேட்டிங் டூல்பார், ரூலர் பணித்தளம் ஒர்க்ஸ்பேஸ் மற்றும் நிலைமைப்பட்டை கொண்டுள்ளது. இது எல்லாமே வந்து ரைட்டர் ஜன்னல் திரையினுடைய பாகங்கள். ரைட்டர் ஜன்னல் திரையின் பாகங்கள் யாவை? தலைப்பு பட்டை டைட்டில் பார், பட்டிப்பட்டை மெனு பார், செந்தர கருவிப்பட்டை ஸ்டாண்டர்ட் டூல் பார், வடிவூட்டல் கருவிப்பட்டை ஃபார்மேட்டிங் டூல் பார், ரூலர், அடுத்தது பணித்தளம் ஒர்க்ஸ்பேஸ் மற்றும் நிலைமைப்பட்டை ஸ்டேட்டஸ் பார். இது எல்லாமே வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஜன்னல் திரையினுடைய பாகங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பாகங்கள்னு சொல்லணும் வந்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலைப்பு பட்டைன்னு இருக்கு இல்லையா. பார்த்தீங்கன்னா தலைப்பு பட்டை அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து இந்த விண்டோ. இந்த விண்டோவிலேயே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து டாப்பில் இருக்குது பார்த்தியா, இப்போ டாப்பில் என்ன இருக்குது, அன்டைட்டில்டு ஒன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த லைன் இதுதான். இதுக்கு பேர் தான் வந்து தலைப்பு பட்டை. இதுக்கு பேர் என்ன சொல்லணுமா வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு பட்டைன்னு இருக்கா, இதுக்கு பேர் தான் வந்து தலைப்பு பட்டை. தலைப்பு பட்டைங்கிறது இந்த ஃபஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, தலைப்பு பட்டை, அது வந்து தலைப்பு பட்டை. தலைப்பு இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபைலுடைய நேமு, அப்ளிகேஷன் நேமு, அதாவது ஆவணத்தின் பெயருடன் தலைப்பு பட்டை இருக்கும். ஆவணத்தின் பெயர் என்ன, அன்டைட்டில்டு ஒன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, அதான் வந்து தலைப்பு பட்டை டைட்டில் பார். தலைப்பு பட்டை தான் டைட்டில் பார். பட்டி பட்டை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, பட்டி பட்டை அப்படின்னா என்னது, மெனு பார். பட்டி பட்டைனா மெனு பார். அதுக்கு கீழே இருக்குது பார், கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னு வந்து என்னது, பட்டி பட்டை. பட்டி பட்டை வந்து எதுக்கு கீழே இருக்கும், தலைப்பை பட்டை இது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டாவது லைன் வந்து பட்டி பட்டை. பட்டி பட்டையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல், ஃபைலு, எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மேட், டேபிள், டூல்ஸ், விண்டோ, ஹெல்ப்பு, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இது எல்லாமே வந்து என்ன பட்டை அப்படின்னா பட்டிப்பட்டை, தமிழில் பட்டிப்பட்டைன்னு சொல்கிறோம். அது தமிழ் இங்கிலீஷ் என்ன சொல்கிறோமோ வந்து மெனு பார். இந்த ரெண்டாவது இருக்கிறது வந்து பட்டிப்பட்டை. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லைன் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு லைன் வந்து கருவிப்பட்டை. அது ரெண்டு லைனுமே வந்து கருவிப்பட்டை. அதில் வந்து ஐகான்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாமே என்னது ஐகான்ஸ் இருக்கும். அந்த செந்தர கருவிப்பட்டை இருக்குது, வரிவூட்டல் கருவிப்பட்டை. ஃபஸ்ட் லைன் மேலே இருக்கிறது செந்தர கருவிப்பட்டை, அது கீழே இருக்கிறது வந்து வடிவூட்டல் கருவிப்பட்டை, அந்த ரெண்டு லைனு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூலர் சொன்னோம் இல்லையா. ரூலர் அப்படிங்கிறது எது, ரூலரு பார்த்திங்கன்னா ரெண்டு ரூலர் இருக்கும். இது ஒரு ரூலர், நம்பர் கொடுத்துருவாங்களா 1, 2, 3, 4, இது ஒரு ரூலர். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு இருக்கும், இது ஒரு ரூலர். ஸோ இது வந்து ஹரிஜாண்டல் ரூலர், வெர்டிக்கல் ரூலர், கிடைமட்ட ரூலர், செங்குத்தான ஒரு ரூலர், ரெண்டு ரூலர் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பணித்தளம் ஒர்க் ஸ்பேஸ், இது பேர் தான் வந்து பணித்தளம். பணித்தளம் அப்படிங்கிறது எது பார்த்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மிடில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் இருக்கும் பார்த்தியா, இது பேர் வந்து பணித்தளம். இதில் தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து டைப் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வந்து டைப் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து பணித்தளம் அப்படின்னு அர்த்தம், ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மற்றும் நிலைமைப்பட்டை ஸ்டேட்டஸ் பார், ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறது கீழே இருக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்டேட்டஸ் பார். இதுதான் வந்து நிலைமைப்பட்டை. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர், எத்தனாவது பேஜ் இருக்கும், எத்தனை பேஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த இது அதில் இருக்கும். அது வந்து நிலைமைப்பட்டை. ஸோ நம்ம எத்தனாவது பேஜில் இருக்கோம் அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து ஜன்னல் துறையினுடைய என்னது, ஜன்னல் துறையினுடைய பகுதிகள். பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது பாரு, இந்த லாஸ்ட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து கட்டுப்பாட்டு பொத்தான்கள். கட்டுப்பாட்டு பொத்தான் வந்து இந்த ரைட் கார்னரில் வந்து மூணு பட்டன் இருக்கும் பார்த்துருப்பீங்களா, மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன், அது எல்லா விண்டோவிலையும் இருக்கும். அது பேர் வந்து கட்டுப்பாட்டு பொத்தான்கள். இங்கிலீஷில் வந்து கண்ட்ரோல் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம், அது பேர் தான் வந்து என்னது கட்டுப்பாட்டு பொத்தான். சார் இது ரைட்டர் ஜன்னல் திரையின் இது பாகங்கள். இது எல்லாமே ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன, தலைப்பு பட்டை. ஃபஸ்ட் ஒன் என்னது தலைப்பு பட்டை. தலைப்பு பட்டைனா இங்கிலீஷில் என்ன, டைட்டில் பார். தலைப்பு பட்டையில் என்ன இருக்கும், தலைப்பு இருக்கும். என்ன, எதனுடைய தலைப்பு, ஆவணத்தினுடைய பெயர், அப்படி பயன்பாட்டினுடைய பெயர். தலைப்பு பட்டை ஜன்னல் திரையின்
ஜன்னல் திரையின் ஜன்னல் திரையின் மேல் பகுதியில் உள்ளது, மேல் பகுதியில் தோன்றும், ஜன்னல் திரையினுடைய மேல் பகுதியில் வந்து தோன்றும். இதுதான் வந்து தலைப்பு பட்டை. தலைப்பு பட்டை அப்படிங்கிறது ஜன்னல் திரையின் மேல் பகுதியில் இருக்கிறது தோன்றும். இதில் ஆவணத்தின் தலைப்பு மற்றும் பயன்பாட்டின் பெயர் தோன்றும். ஸோ இதில் ஆவணத்தினுடைய பெயரும் பயன்பாட்டின் பெயரும், ஆவணத்தின் தலைப்பு பயன்பாட்டின் பெயர், இது ரெண்டுமே வந்து எந்த பட்டையில் தோன்றும் அப்படின்னு கேட்டோம்னா தலைப்பு பட்டையில் தோன்றும். தலைப்பு பட்டையில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவணத்தினுடைய பெயர் வரும். நம்ம கொடுக்குறோம்ல நேம், அந்த நேம் வந்து எங்கே வரும், டைட்டில் பார், தலைப்பு பட்டையில் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பயன்பாட்டின் பெயர், நம்ம என்ன பயன்பாடு பயன்படுத்துகிறோம், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோமா, அதனுடைய பெயர் வந்து இந்த டைட்டில் பார். நம்ம வந்து பெயரிடவில்லை எனில், நம்ம வந்து பெயர் கொடுக்கல அப்படின்னா அதுவே வந்து ஒரு பேர் வரும், அந்த பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு ஒன், தானாகவே அமையும். ஸோ பெயர் வந்து தானாக அமையக்கூடிய பெயர் என்னன்னு கேட்பாங்க, அன்டைட்டில்டு ஒன். நாமளே கொடுக்கல அப்படின்னா அதுவே ஒரு பேர் வரும், அந்த பேர் வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும், தான் அமைவு. அந்த தான் அமைவு பேர் என்ன, அன்டைட்டில்டு ஒன், அன்டைட்டில்டு ஒன் அப்படிங்கிறது இருக்கும். அன்டைட்டில்டு ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விண்டோவில் பார்த்தோம்னு தெரியுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து தலைப்பு பட்டை நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டு. தலைப்பு பட்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்டைட்டில்டு ஒன், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்ட்டு இருக்கா. இதுதான் வந்து அன்டைட்டில் ஒன்னுங்கிறது ஆவணத்தினுடைய பெயர், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருங்கிறது பயன்பாட்டினுடைய பெயர். இது ரெண்டுமே வந்து எங்கே இருக்கும், தலைப்பு பட்டையில் வந்து தோன்றும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டுப்பாட்டு பொத்தான்கள், கண்ட்ரோல் பட்டன். கண்ட்ரோல் பட்டன் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுவும் வந்து தலைப்பு பட்டியல் தான் இருக்கும். கட்டுப்பாட்டு பொத்தான்கள், கண்ட்ரோல் பட்டன், இது போன்ற தலைப்பு பட்டையின் வலதுபுற, தலைப்பு பட்டை இருக்கு இல்லையா அதனுடைய வலதுபுறத்தில் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா சிறிதாக்கு பட்டான், மினிமைஸ் பட்டன், பெரியதாக்கு மீட்டமை மேக்ஸிமைஸ் பட்டன், ரீஸ்டோர், மூடு, க்ளோஸ் பட்டன், இதில் எல்லாமே வந்து கட்டுப்பாட்டு பொத்தான்கள். பாரு இந்த மூணு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாரு, நீங்கள் இந்த கார்னரில் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்ன பட்டன், கட்டுப்பாட்டு பொத்தான்கள். இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்னா கண்ட்ரோல் பட்டன், அதில் ஒரு பட்டன் பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மினிமைஸ் பட்டன், சிறியதாக்கு, மினிமைஸ்னால் சின்னதுப்படுத்தணும், அது அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த விண்டோ வந்து சின்னதாகிடும். அடுத்து பெரியதாக்கு, மேக்ஸிமைஸ் பெருசாக எழுந்துடும், க்ளோஸ் பட்டன் அதாவது க்ளோஸ் ஆகிடும். இந்த மூணு பட்டனுக்கு பேர் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸ், கட்டுப்பாட்டு பொத்தான்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சிறியதாக்கு பொத்தான், சிறியதாக்குவதற்கு செய்தது மூணுமே என்ன பட்டன், அது கண்ட்ரோல் பட்டன்ஸ்னு நம்ம சொல்கிறோம் வந்து. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சிறிதாக்கு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிறிதாக்கு பட்டன், சிறிதாக்கு பொத்தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பட்டனுக்கு பேர் வந்து என்னது, சிறிதாக்கு பட்டான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஓகே, அதை கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த விண்டோ வந்து ஜன்னல் திரை வந்து சின்னதாக இருக்கும். சிறிதாக்கு பொத்தானை கிளிக் செய்தால் ஆவண ஜன்னல் திரையை சிறிய அளவிற்கு சுருக்கி பணிப்பட்டியல் ஒரு சிறிய பொத்தானாக காட்டும். ஸோ இப்போ இந்த சிறிதாக்கு பொத்தானை வந்து கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கேன், ஆவண ஜன்னல் திரை எப்படி இருக்கும், சிறிய அளவிற்கு சுருக்கி அது வந்து எங்கே தோன்றும் பார்த்தீங்கன்னா வந்து பணிப்பட்டியல் ஒரு சிறிய பொத்தானாக காட்டும். பணிப்பட்டை இருக்கு இல்லையா அங்கே போய்ட்டு ஒரு சின்ன பட்டனாக காமிக்கும். அது மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆவணத்தை வந்து மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து சுருக்கிட்டோம் அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எங்கே இருக்குன்னு சொன்னோம், பனிப்பட்டையில் இருக்கும், அது வந்து ஒரு சிறிய பொத்தானாக காட்டும். மீண்டும் ஆவணத்தை அதன் மூலம் மூல அளவிற்கு மீட்டமைக்க சுட்டொளியை பனிப்பட்டையில் உள்ள ஓப்பன் ஆஃபீஸ் பொத்தான் மீது நகர்த்தினால் சுருங்கிய அளவில் உள்ள ஆவணத்தை ஒரு சிறிய படமாக மினியேச்சர் காணலாம். நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டாஸ்க் பாரில் பனிப்பட்டியில் வந்து கீழே இருக்கும், அதில் போய்ட்டு நம்ம வந்து மவுஸ் வச்சு கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் வரும், மினியேச்சர், அதை வச்சு கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் திரும்ப இங்கே காமிச்சிருப்பாங்க. இந்த
ஸோ இந்த பொத்தானை கிளிக் செய்தால் ஆவணம் மூல அளவிற்கு மீண்டும் மீட்டமைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி வந்து இதுதான் வந்து என்ன பனிப்பட்டையில் சொல்கிறோம் வந்து டாஸ்க் பார். இதில் போயிட்டு பார், மவுஸ் வச்சு கிளிக் பண்ணோன்னா இதுமாதிரி சின்னதாக பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணால் நம்ம திரும்பவும் வந்து அந்த ஃபைலை ப்ரெஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸில் இருக்கக்கூடிய இது வந்து